எவ்வாறு அனைத்தையும் சமாளிக்கப் போகிறோம் என்ற எண்ணத்துடன் நின்று கொண்டிருந்தவள் நிச்சயமாக அஞ்சலி மற்றும் குணசேகரன் பேச்சை மட்டும் கேட்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள். எப்படி இருந்தாலும் தன் மகனுக்காக ஒரு நல்ல வாழ்வை வாழ்ந்துவிட வேண்டும் என்று முடிவுக்கு வந்தாள். அதற்கு மேல் யாரையும் தொந்தரவு செய்ய விரும்பாமல் தனக்கென ஒரு தனி வீட்டை வாடகைக்கு பார்த்து கொண்டாள். அந்த புது வீட்டிற்குள் சென்றவள் பல குழப்பமான மனநிலையுடன் இருக்கும் போது மித்ரன் அவளிடம், அம்மா, நம்ம ஏன் இந்த புது வீட்டுக்கு வந்திருக்கோம்? நம்ம அப்பா கூடவே இருந்திருக்கலாம்ல. அவர் கூட இருந்தா இந்த கெட்டவங்க நம்ம கிட்ட கூட வரமாட்டாங்க என்று கியூட்டாக சொல்ல அவளால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாதவள் மித்ரனிடம் செல்லமாக கோபித்துக் கொள்கிறாள். அதனை கண்டு அவன் முகம் சோகமானது. பின்னர் அவன் சோகத்தை தாங்க முடியாதவள், மித்து, அவர் உன்னோட அப்பா இல்ல. ஆனா உன்னோட உண்மையான அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சு கண்டிப்பா நான் அவர்கிட்ட உன்னை கூட்டிட்டு போவேன். இது ப்ராமிஸ் என்று சொல்ல உடனே அவன் முகம் மலர்ந்தது. பின்னர் சிறிது நேரத்தில் மித்ரன் அவள் மடியிலேயே உறங்கியும் போனான். அப்போது அவள் மனதில் கடந்த சில நாட்களாக நடந்த விஷயங்கள் நினைவுக்கு வர அது அவளுக்கு பெரும் காட்டாற்று வெள்ளத்தில் இருந்து தப்பித்து வந்தது போல் தோன்றியது. சில நாட்கள் இப்படியே கடந்து சென்றது. எப்படியாவது ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து விட வேண்டும் என்ற உத்வேகத்தில் தனது ரெசியூமை பல கம்பெனிகளுக்கு அனுப்பி கொண்டிருந்தாள். லண்டனில் இருக்கும் போது அவள் ஒரு மீடியா கம்பெனியில் தனக்கென ஒரு கால் தடத்தை பதித்து வைத்திருந்தாள். அவளது யூனிக் ஐடியாவால் அந்த கம்பெனி பெரும் லாபத்தை ஈட்டிக் கொண்டிருந்தது. அவளது ஹை ப்ரொஃபைலை கண்டவர்கள் கண்டிப்பாக ரிஜெக்ட் செய்ய வாய்ப்பே இல்லை. ஆனால் அவள் அப்ளை செய்யும் அனைத்து கம்பெனிகளிலும் அவள் ரிஜெக்ட் செய்யப்பட்டாள். இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் அனன்யா. பின்னர் இது அஞ்சலி மற்றும் பிரகாஷின் வேலையாக தான் இருக்கும் என்று நினைத்துக் கொண்டாள். ஏனென்றால் பிரகாஷின் குடும்பம் மிகவும் பணக்கார மற்றும் அனைவராலும் மதிக்கக்கூடிய குடும்பமாக இருந்தது. அதனால் அவன் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் பணிய வைக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டவள் முயற்சியை கைவிடாமல் மீண்டும் வேறு சில கம்பெனிகளுக்கு அப்ளை செய்தாள். அவள் மனம் ஏனோ சோர்வாகவே இருந்தது. அதனை கண்ட மித்ரன் அவளிடம் சென்று, அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்க கூடவே இருக்கேன் என்று சொன்னார். அந்த சிறுவனின் வார்த்தைகள் அவளுக்கு சிறிது ஆறுதல் அளித்தது. தன்னை நேசிக்கவும் ஒரு உயிர் இருக்கிறது என்று எண்ணி அவனை அணைத்து முத்தமிட்டாள். அந்த சமயத்தில் அவள் மெயிலிற்கு ஒரு நோட்டிபிகேஷன் மெசேஜ் வர அதனை ஓபன் செய்து பார்க்கிறாள். அதில் இன்டர்வியூக்காக ஒரு மீடியா கம்பெனியில் அழைத்திருந்தார்கள். அந்த கம்பெனி பற்றி கூகுள் செய்து பார்க்கும்போது அது லாசாப்பேவில் ஓடிக்கொண்டிருக்கும் கம்பெனி என்பதை தெரிந்து கொள்கிறாள். இருந்தாலும் கிடைத்த வாய்ப்பை நழுவ விட விரும்பாதவள் அதனை அட்டன் செய்ய முடிவு செய்கிறாள். அதே சமயம் சித்தார்த்தின் அசிஸ்டன்ட் அவர்களுடைய அபிமன்யு குரூப் ஆஃப் கம்பெனிஸின் கீழ் இருக்கும் அனைத்து கம்பெனிகளின் பைனான்சியல் டீடைல்ஸையும் ரிப்போர்ட் செய்து கொண்டிருக்க அதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான் சித்தார்த். அப்போது அசிஸ்டன்ட், சார், மத்த கம்பெனிஸ்லாம் நல்லாவே போயிட்டு இருக்கு, ஆனா அந்த ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி மட்டும் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு என்று பணிவுடன் கூறினான். பின்னர் அந்த கம்பெனியின் ரிப்போர்ட் அனைத்தையும் வாங்கி படித்தவன் கோபத்தில் சிவந்தான். கம்பெனி விஷயத்தில் எந்த தவறும் நடக்கக்கூடாது என்று நினைப்பவன் இவ்வாறு தன்னுடைய மீடியா கம்பெனி நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருப்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பின்னர் அவன், இந்த கம்பெனி விஷால் பொறுப்புல தானே விட்ட என்று கேட்க, ஆமா சார் என்றான். விஷால் சித்தார்த்தின் கசின் பிரதர். அவன் வேலைகளை ஒழுங்காக செய்யாமல் நடிகைகளுடனும் மாடல்களுடனும் ஊர் சுற்றி கம்பெனியை மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்திருந்தான். அங்கு என்ன நடந்திருக்கும் என்பதை யூகித்த சித்தார் தன் அசிஸ்டன்டிடம், விஷால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கிருக்கணும் என்று ஆர்டர் செய்ய அவனும் அடுத்த நொடியே அங்கிருந்து விஷாலை அழைக்க பறந்தான். விஷாலும் சிறிது நேரத்தில் அங்கு வந்து சேர்ந்தான். பிராண்டட் ஷூட் மற்றும் ஷூஸுடன் உள்ளே நுழைந்தான் விஷால். எப்பொழுதும் திமிராக இருப்பவன் சித்தார்த் முன்பு மட்டும் பணிவாக நடந்து கொண்டான். அவன் எதிரில் சோஃபாவில் அமர்ந்திருந்தவன், சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம் என்று கேஷுவலாக கேட்க, அப்பொழுது தன் கையில் வைத்திருந்த ஸ்டார் கம்பெனியின் பினான்சியல் ரிப்போர்ட்டை தூக்கி அவன் முகத்தில் விட்டிருந்தான் சித்தார்த். அதை கண்டு அதிர்ச்சி அடைந்தான் விஷால். பின்னர் சித்தார்த், என்ன பண்ணி வச்சிருக்க விஷால், நான் கொடுக்கும் போது அந்த கம்பெனி ப்ராஃபிட்ல தானே போயிட்டு இருந்தது, உன் பொறுப்புல வந்து 6 months கூட ஆகல, அது லாஸ்ட்ல போற மாதிரி பண்ணி வச்சிருக்க. அதுவும் இல்லாம அங்க கம்பெனில ஒர்க் பண்ண வர ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் எல்லாமே தானா ரிலீவ் ஆகுற அளவுக்கு பண்ணி வச்சிருக்க என்று கேட்க, அதற்கு விஷால் பதில் கூறாமல் அமைதியாக இருந்தான். பின்னர் அவன், இல்லனா, கம்பெனி ரொம்ப நல்லாதான் போயிட்டு இருந்தது, ஆனா அந்த கோல்டன் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்கிட்ட இருந்த நல்ல மாடல்ஸ அவங்க பக்கமா இழுத்துக்கிட்டாங்க என்று கூற, சோ இந்த கம்பெனியோட லாஸ்க்கு நீ பொறுப்பில்ல, அதனால இனிமே இந்த கம்பெனிக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நீ கிளம்பலாம் என்கிறான் சித்தார். அதிர்ச்சி அடைந்த விஷால், அண்ணா பிளீஸ்,
இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் நிச்சயமா அந்த கம்பெனியை ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுறேன். பிளீஸ், இந்த ஒரு தடவை மட்டும் என்று கெஞ்சினார். அதற்கு சித்தார்த்தோ, கம்பெனி லாஸ் ஆனதுக்கு காரணம் நீதான் ஒத்துக்கிட்டு இருந்தா கூட நீ கேக்குறத அக்செப்ட் பண்ணிருப்ப, அதனால நீ கிளம்பலாம் என்றார். மீண்டும் விசால் கெஞ்சி கொண்டே இருக்க, ஓகே உனக்கு 3 months டைம் தர, அதுக்குள்ள இந்த கம்பெனியை நீ நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டேனா அந்த கம்பெனி உன்கிட்ட இருக்கும், உனக்கு புரியும்னு நினைக்கிற என்று சொல்லி அவனை கிளம்ப சொன்னான். அவன் சென்றதும் தனது அசிஸ்டன்டை அழைத்து, அந்த ஸ்டார் கம்பெனிக்கு நல்ல வொர்க் பண்ற ஒரு லீடரா ரெக்ரூட் பண்ணுங்க, அவங்க டைரக்டா நம்ம கிட்ட மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ணணும், விஷால் அண்ட் ஃபேமிலி சொல்ற எதையும் கேட்க கூடாது என்று ஆர்டர் செய்தான். பின்னர் யாரெல்லாம் ஒழுங்கா ஒர்க் பண்ணலையோ அவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்குங்க என்று சொல்ல, அவனது அசிஸ்டன்ட் சிறிது நேரத்தில் அந்த கம்பெனி எம்ப்ளாயிஸ் லிஸ்ட் அனைத்தையும் எடுத்து கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தான். அப்போது, சார் இந்த ஒரு ப்ரொஃபைல் மட்டும்தான் இப்ப ரீசெண்டா அப்பாயின் பண்ணிருக்காங்க என்று அனன்யாவின் ப்ரொஃபைலை கொடுக்க, அதை கண்டு அதிர்ச்சி அடைந்தான் சித்தார். இவ என்ன, லண்டன் போறேன்னு சொல்லிட்டு இப்போ இங்க வேலைக்கு அப்ளை பண்ணி வச்சிருக்கா, அப்ப என்கிட்ட போய் சொல்லிட்டு போனாளா என்று யோசித்து கொண்டிருந்தான். ஃபர்ஸ்ட் எல்லாம் நேர்ல வந்துட்டு இருந்தா, இப்போ ரெசியூம் மூலமாவும் வர ஆரம்பிச்சிட்டாளா என்று தனக்குள் நினைத்துக் கொள்கிறான். பின்னர் அவன் அசிஸ்டன்ட், சார் இந்த ப்ரொஃபைலோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, இதை வச்சுக்கலாமா இல்ல ரிஜெக்ட் பண்ணிடலாமா என்று கேட்க, அவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமா வச்சுக்கோங்க என்று சொல்ல, அவனும் தலையசைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான். என்னதான் அனன்யாவை அவாய்ட் செய்ய விரும்பினாலும் மீண்டும் மீண்டும் அவள் முகம் அவன் ஞாபகத்தில் வந்து கொண்டே இருந்தது. வேறு குழந்தையின் போட்டோவை பார்த்தால் கூட அவனுக்கு மித்ரன் ஞாபகம் தான் வந்தது. அதிலிருந்து வெளியே வர முயற்சி செய்தவன் மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பித்தான். மறுபுறம் தனக்கு ஸ்டார் கம்பெனியில் வேலை கிடைத்ததை நினைத்து மகிழ்ச்சியில் இருந்தாள் அனன்யா. தன் மகனை அழைத்துக் கொண்டவள் அவனையும் அழைத்துக் கொண்டு ரெஸ்டாரண்டிற்கு சென்றாள். மித்ரன் சிறுவனாக இருந்தாலும் அவன் சூஸ் செய்யும் அனைத்தும் பெஸ்ட் ஆனதாக தான் இருக்கும். இப்போது அந்த ரெஸ்டாரண்டை கூட அவன் தான் சூஸ் செய்திருந்தான். அது நல்ல ஆம்பியன்ஸுடனும் நீட்டாகவும் இருந்தது. அப்போது அனன்யாவின் மனதில், இந்த வயசுலேயே எப்படி எல்லாம் யோசிக்கிறா, கண்டிப்பா என்ன மாதிரி கிடையாது, அவங்க அப்பா மாதிரி தான் இருப்பான் போல என்று நினைத்துக் கொள்கிறாள். அப்போது தன்னுடைய பழைய நினைவுகள் மனதில் வந்து மீண்டும் அவளை கலங்க செய்தது. அப்போது எதிர்பாராமல் தனக்கு அறிமுகமான 2 முகங்கள் அவள் கண்களில் பட்டது. அப்போது அனன்யா மனதில், 2 சைத்தான்களும் ஜோடியா வருது பாரு என்று தோன்றியது. அது வேறு யாரும் அல்ல, அஞ்சலியும் பிரகாஷும் தான். அனன்யா அவர்களை கண்டு கொள்ளாமல் அமர்ந்திருக்க அருகில் வந்த அஞ்சலி, என்னக்கா நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாத்தியா, ஒரு நல்ல டெசிஷன் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன் என்று கூற, ஏண்டி நான் நிம்மதியா இருந்தா உனக்கு சுத்தமா பிடிக்காதா, எங்க போனாலும் நாய் மாதிரி பின்னாடியே வந்துடுவீங்களா என்று கேட்க, என்னக்கா வாய் ரொம்ப நீளுது, பாத்து கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசு, இல்லனா கிடைச்ச வேலையும் கைவிட்டு போயிடும் என்று எச்சரிக்கை விடுத்தாள் அஞ்சலி. அனன்யா ஸ்டார் கம்பெனியில் சேர்ந்து தன்னுடைய திறமையை நிரூபிக்க போகிறாளா, இல்லை அஞ்சலி மற்றும் குணசேகரனின் சூழ்ச்சி வலையில் சிக்க போகிறாளா, தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம் இல் ரகசிய சிநேகிதனே தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்.